ஒரு முக்கியமான கால். நான் பேசிட்டு வந்துடுறேன். இந்த போனை வச்சுக்கோ. அர்ஜென்ட் செல் பிஸி பிஸின்னு வருது. ரோஜாக்கு பண்ணி பார்க்கலாம். ரோஜாவால போனை எடுக்க முடியுமா? ரோஜா, நான் அத்தை பேசுறேம்மா. என்ன அர்ஜுன் போன் ஒரே பிஸியா இருக்கு? அர்ஜுன் சாருக்கு போன் வந்துச்சு, பேசிட்டு வரேன்னு போயிருக்காரு. சரி, டாக்டர் பாத்தீங்களா? இல்லத்த, இன்னும் டாக்டர் வரல. இன்னுமா வரல? சரி ரோஜா, டாக்டர் வந்ததும் நீங்க பாத்துட்டு அர்ஜுனை வந்து எனக்கு உடனே போன் பண்ண சொல்லு, சரியா? சரிங்க அத்த. சரிம்மா. பேசுன ஒரே அழுத்துதான். நாங்க பேசுவோம். இன்னும் டாக்டரும் வரல. அர்ஜுன் சார் போன் பேசிட்டு வரேன்னு போனாரு. அவரையும் இன்னும் காணோம். எங்க போனாருன்னு தெரியலையே. ரோஜா, ஏமா ரோஜா, உன்னை எங்க வச்சுட்டு வர? பார்த்து வரக்கூடாது. ரோஜா, ரோஜா, என்னாச்சு என்னாச்சு? பார்த்து பேச. ஹாஸ்பிட்டலுக்கு பார்வை இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் வருவாங்க. இங்க வேலை செய்ய தெரிஞ்சா மட்டும் பத்தாதா? கொஞ்சம் மனசாட்சியும் இருக்கணும். சாரி சார், சாரி மேடம். போங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்க வேலையெல்லாம் பாதிக்குதே சார், நம்ம கிளம்பி போயிடலாமா? எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு டாக்டரை பார்த்துட்டு தான் போறோம். ஓகே.
ப்ளீஸ். ஏய், நான் போய் பேஷண்டே பார்த்தாவணும். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ளீஸ், என்ன ஹாஸ்பிட்டல்ல விட்டுருங்க. ஏய், இப்ப நீ யாரையும் பார்க்க கூடாது, பேசாம இரு. இந்த பாரு, உனக்கு நாங்களோ எங்களுக்கு நீயோ எதிரி கிடையாது. இன்னைக்கு நீ அந்த ஆஸ்பத்திரி போக கூடாது. உன்னை போக விடாம தடுக்கிறது தான் எங்களோட வேலைய. 9 மணிக்கு ஏர்போர்ட்ல இறக்கி விடுறோம், அப்படியே கிளம்பி போயிரு. பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோ, நாங்க எங்க வேலையை காட்ட வேண்டியது இருக்கோம். சரியா? எக்ஸ்கியூஸ் மீ, மணி 7 ஆயிடுச்சு, இன்னும் டாக்டர் வரலையே. நாங்களும் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். காலையில அவர் ஹாஸ்பிட்டல் வரதுக்காக நாங்க கார் அனுப்பிச்சிருந்தோம். நாங்க அனுப்பின கார்ல அவர் ஏறி இருக்காரு. நடுவுல போன் பண்ணி நான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஆனா திடீர்னு அவரோட செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அவர் ஹாஸ்பிட்டல் வந்து சேரல. மேனேஜ்மெண்ட்டும் அதை பத்தி என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. கமிஷனர் ஆபீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அசோக் மேத்தா ஷெட்யூல் படி இன்னும் 1 hourல அவர் ஏர்போர்ட்ல இருக்கணும் சார். ஆனா அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல சார். பாவம், நீங்களும் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கிளம்புங்க சார். அசோக் மேத்தாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். நீங்க கிளம்புங்க சார். ஓகே, தேங்க்ஸ். இதுக்கு மேல டாக்டர் வர மாதிரி தெரியல, வா போலாம். ரோஜா, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியும் டாக்டரை பார்க்க முடியாம போயிடுச்சு. நான் பெரிய நம்பிக்கையோட வந்தேன் சார். அத்தை வேற அப்பப்ப போன் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் இது பெரிய ஏமாற்றமா இருக்கும் சார். இவ்வளவு நேரம் ஆகுதே, இன்னும் அங்க வரல. சரி, போலாம் சார். ரொம்ப நேரம் ஆச்சு சார், கிளம்பிடலாம் சார். சரி, வா. Excuse me. நாங்க கிளம்புறோம். டாக்டர் இங்க வரதா இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சரி, நாங்க வரோம். தேங்க்ஸ், வா. காக்கா காக்கா கண்களில் காக்கா நோக்க நோக்க முடியும். காக்கா 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 பார்க்க 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 பார்க்கும் படி படி இன்னைக்கே அவளுக்கு கண்ணு தெரியணும்னு படிச்சிட்டு இருக்காங்க. டாக்டரால அவரையே காப்பாத்திக்க முடியல, நாம தான் அவரை தூக்கிட்டோமே. அப்புறம் எங்க இருந்து ரோஜாவுக்கு பார்வை வரப்போகுது? அவளுக்கு இனிமே எல்லாமே இருட்டுதான். ரோஜா, அர்ஜுன், ரோஜாவை டாக்டர் பாத்துட்டாங்கல்ல, என்ன சொன்னாங்க? கண் பார்வை சரியாயிடும் சொன்னாங்கல்ல. ரோஜாக்கு சீக்கிரமா குணமாயிடும் சொல்லிருப்பாங்களே. இல்லம்மா, டாக்டர் வரவே இல்லம்மா. என்னப்பா சொல்ற நீ? முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தானே போன? ஏன்பா, டாக்டர் வேற ஃபாரின்ல இருந்து வரதா சொன்னியே. அவங்க எல்லாம் டைமிங்க ரொம்ப நல்லபடியா ஃபாலோ பண்ணுவாங்களே. அதான் என்னன்னு எனக்கும் தெரியல. ஏர்போர்ட்ல வந்து இறங்கிருக்காரு. ஹாஸ்பிட்டல் வரதுக்காக அவங்க அனுப்பின கார்ல தான் ஏறி இருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்ல. அவரோட செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன அர்ஜுன், இப்படி சொல்லிட்டியே? அந்த டாக்டர் நம்ம ரோஜாவை குணப்படுத்துவாருங்கிற நம்பிக்கையோட இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் வர வரைக்கும் கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுட்டு இங்கே உட்கார்ந்திருந்தேன். அத்தை, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அத்தை. டாக்டரால முடியுதோ இல்லையோ, உங்க நம்பிக்கையே கண்டிப்பா எனக்கு பார்வை கொடுத்துரும் அத்தை. ரோஜா, சரிம்மா,
நீங்க ரெண்டு பேரும் மேல போங்க. மத்தியானம் கூட சரியா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். போப்பா, கூட்டிட்டு போ. சரிமா. ரோஜா, நீ கஷ்டப்பட்டு நடக்க வேண்டாம். காலையில இருந்து ஹாஸ்பிட்டல்லே உட்கார்ந்திருந்த நீ டயர்டா இருப்ப. நானே உன தூக்கிட்டு போறேன். வேண்டாம் சார், நானே நடந்து வரேன். ரோஜா, நோ ப்ராப்ளம். இப்ப ஏன் பார்வைதான் உன்னோட பார்வையும், ஏன் கண்களாலதான் நீ இந்த உலகத்தையே பார்க்க போற. உனக்கு பார்வை வர வரைக்கும் பா. ஏயா, என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன இப்படி தூக்கிட்டு நடந்திருக்கியா? அது என்ன அப்படி சொல்லிட்ட? உனக்கு கண்ணு தெரியாம போயிட்டா நானும் உன அப்படிதான் தூக்கிட்டு போவேன். இல்ல, உனக்கு கண்ணு போகணும்னு நான் சொல்லல, போயிட்டா இப்படிதான் இருப்பேன் நான் சொன்னேன். மரியாதை. இதை இப்படியே ஃபாலோ பண்ணிக்க. ஓகே மேடம். இந்தா. ஓகே, இந்த கேஸ் இன்னைக்கு ஜெயில்ல சாந்தமூர்த்தியை பாக்குறதுக்காக கமிஷனர் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கேன் மேடம். எஸ், அதுக்கு தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். இருந்தாலும் பொறுப்பா ஞாபகப்படுத்தினதுக்கு ஐ அப்ரிஷியேட் யூ. ஓகே மேடம், வரேன். சார், நான் செல்லத்தோட பேசுறேன் சார். யோ, நீ என்ன லேண்ட் லைன்லயா பேசுற? உன் பேரு தான் வருதுல்ல, சொல்லிய சார். சந்திரகாந்தா சாந்தமூர்த்தியை பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு கிளம்பி போயிட்டா சார். எப்படி போறா சார்? வழக்கமான வீர நடையோட போறா சார். திரும்பி வரும்போது அப்படி வரமாட்டா. என்ன சார் சொல்றீங்க? எல்லாத்தையும் இப்பயே சொன்னா எப்படி? பார்க்க தானே போற. முடிச்சிட்டு அந்த சந்தோஷமான செய்தியை எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஒரு குட் நியூஸ், சந்திரகாந்தா சாந்தமூர்த்திய மீட் பண்ண போயிட்டு இருக்கா. வாட் நான்சென்ஸ். அவ அவரை மீட் பண்ணானா என் கரியரே ஸ்பாயில் ஆயிடும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப கூலா குட் நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கூல் கூல். நான் குட் நியூஸ் சொன்னது அது இல்ல. பின்ன சாந்தமூர்த்திய மீட் பண்ண போற சந்திரகாந்தா திரும்பி வரமாட்டா முடிக்க சொல்லிட்டேன். பொய்யான சந்தோஷத்தை ரகசியம்.
அவ கதை முடிஞ்சது உனக்கு போன் வரும், கேட்டு சந்தோஷப்பட்டுக்க. ஓகே, நீங்க அந்த ஹாப்பி நியூஸ் சொல்ற வரைக்கும் என்னால நார்மலா இருக்க முடியாது. சீக்கிரம் அந்த ஹாப்பி நியூஸ் எனக்கு வந்தாகணும். வரும், வெயிட், யூ கம். நியாயமும் தர்மமும் தூங்கிருச்சு, நான் தூங்குறதா உன் கண்ணுக்கு தெரியுது ஐயா. நான் நிம்மதியா தூங்கி பல நாளாச்சு. இந்த உலகத்தை பார்க்க முடியாம கண்ணு மூடி உட்கார்ந்து இருக்கேன், அவ்வளவுதான். சரி சரி, இன்னைக்கு உனக்கு மெடிக்கல் செக்அப். வா. யாரோ ஒரு சந்திரகாந்தாங்கிற இன்ஸ்பெக்டர் என்னை என்கொயரி பண்ண போறதா சொன்னாங்களே. அவங்க வரும்போது பாத்துக்கலாம், முதலே இப்படி கிளம்பு. மேடம் மேடம், ஒரு நிமிஷம், இந்த பக்கம் மேடம். சாந்தமூர்த்தி, ஐ மீன் விசாரணை கைதி பிளாக் இந்த பக்கம் தானே? ஆமா மேடம். மேடம், நீங்க வருவீங்கன்னு ஜெயில ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மேடம். ஓகே. முன்னாடி ஒரு தடவை என்னை பார்க்க வந்தாங்க, பார்க்காமலே போயிட்டாங்க. என் மனசில் இருக்கிற எல்லாம் யார்கிட்டையாவது சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக உண்மையை சொல்ல விடாம என் வாயை கட்டி வச்சுட்டாங்க. நான் உண்மையை சொன்னால் ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்தாக போயிடும்னு என்னை மிரட்டி வச்சுருந்தாங்க. உண்மையை ரொம்ப நாளைக்கு சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்தா அது அதை விட பெரிய ஆபத்தாக போயிடும்னு இப்பத்தான் எனக்கு புரியுது. அதான், அவங்க வந்தா எல்லா உண்மைகளையும் சொல்லிடலாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதெல்லாம் அச்சு மாறாம சொல்லிக்கலாம், முதல்ல உனக்கு சக்க முஸ்ட் வந்துடலாம். வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். என்னடா ஆளை காணோம்னு நினைச்சேன், கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டீங்க. சாந்தமூர்த்தி போய் கூட்டு வா மேடம், என்கொயரிக்கா வந்திருக்காங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் மேடம். சார், சாந்தமூர்த்திக்கு நீங்க மெடிக்கல் செக்அப் இருக்கு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு வந்துருவார் சார். வயசானவர்ன்றதுனால ஒவ்வொரு தடவையும் மெடிக்கல் செக்அப் பண்ணி ஆகணும்னு ஜஜாய உத்தரவு சார். ஒரு காபி சாப்பிட்டு போங்க மேடம் மேடம். மேடம், என் லைஃப்ல உங்களை மாதிரி ஒரு சின்சியர் ஆபீசரை பார்த்ததே இல்லை மேடம். நான் சின்சியர்லாம் ஒண்ணும் கிடையாது, என் கடமையே நான் ஒழுங்கா செய்யறேன், அவ்வளவுதான். இப்பெல்லாம் கடமையை கரெக்டா செஞ்சாலே சின்சியர் லிஸ்ட்ல சேர்த்துறாங்க போல இருக்கே. கைதிங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க சார். ஐயோ, இவங்க திருந்தவே மாட்டாங்க. மேடம், நீங்க சாந்தமூர்த்தி வந்ததும் பார்த்து பேசுங்க, நான் என்னென்ன பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே.
லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சாரிகமா டிவி ஷோஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா, இதயம் முழுதும் நின்றாளே ரோஜா, உலகம் கையில் நின்றாளே ரோஜா, மழையை போலே